அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சாதாரண மசோதா, பண மசோதா இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் குறித்து பார்க்கலாம். சாதாரண மசோதா ஏதேனும் ஒரு அவையில் அறிமுகம் செய்யலாம். ஏதேனும் ஒரு அவைனா பார்லிமெண்ட்டில் லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது. இந்த இரண்டு அவையில் ஏதேனும் ஒரு அவையில் அறிமுகம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. பண மசோதா வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் மட்டுமே அறிமுகம் செய்யப்படும். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், தனிநபர் அல்லது அமைச்சர் யார் வேண்டுமானாலும் அறிமுகம் செய்யலாம். சாதாரண மசோதா அமைச்சர் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். குடியரசுத் தலைவரின் பரிந்துரை இல்லாமல் கூட அறிமுகம் செய்யலாம். சாதாரண மசோதாவை குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி கண்டிப்பாக தேவை பண மசோதாவிற்கு. நான்காவது பாயிண்ட்டு, மாநிலங்களவை இதனை மறுக்கலாம் அல்லது திருத்தம் செய்யலாம். சாதாரண மசோதாவை மாநிலங்களவை மறுக்கலாம் அல்லது திருத்தம் செய்யலாம், ஆனால் பண மசோதாவை மாநிலங்களவை மறுக்க முடியாது, திருத்தம் செய்ய முடியாது. ரெக்கமெண்டேஷன் வேணால் பண்ணலாம், இது போல் திருத்த செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதனை மக்களவை ஏற்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. அதிகபட்சமாக மாநிலங்களவை பண மசோதாவை 14 நாட்கள் வைத்திருக்க முடியும், ரைட்டா? மாநிலங்களவை சாதாரண மசோதாவை 6 மாதம் காலம் வரை வைத்திருக்கலாம், ஆனால் பண மசோதாவை மக்களவை 14 நாட்கள் மட்டும்தான் வைத்திருக்க முடியும், ரைட்டா? 14 நாட்கள் மட்டும்தான் வைத்திருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து, மக்களவையில் இருந்து மாநிலங்களவைக்கு இந்த மசோதா அனுப்பப்படும் போது மக்களவைத் தலைவரின் சான்றிதழ் தேவையில்லை. சாதாரண மசோதா வந்து மக்களவையிலிருந்து மாநிலங்களவைக்கு அனுப்பப்படும் பொழுது மக்களவைத் தலைவருடைய சான்றிதழ் தேவையில்லை. மக்களவைத் தலைவர் சபாநாயகர் தானே, அவருடைய சான்றிதழ் தேவையில்லை. ஆனால் மக்களவைத் தலைவருடைய சான்றிதழ் கண்டிப்பாக தேவை. எதுக்கு? பண மசோதாவிற்கு. ஏழாவது பாயிண்ட் பாருங்கள், இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட பின்பே குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்படும். எது? சாதாரண மசோதா. ஆனால் மக்களவையில் மட்டுமே ஒப்புக்கொண்டால் போதும், மாநிலங்களவை ஒப்பு கொள்ளவில்லை என்றால் கூட பண மசோதாவானது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்படும். மக்களவையுடைய ஒப்புதல் இருந்தாலுமே பண மசோதா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பலாம். எட்டாவது பாயிண்ட் பாருங்கள், அமைச்சரால் அறிமுகம் செய்யப்பட்ட சாதாரண மசோதா மக்களவையில் தோற்றுப்போனால் அமைச்சரவை பதவி விலக நேரலாம். அமைச்சரால் அறிமுகம் செய்யப்பட்ட சாதாரண மசோதா மக்களவையில் தோற்றுப்போனால் அமைச்சரவை பதவி விலக நேரலாம். ஆனால் மக்களவையில் இந்த மசோதா தோற்றுப்போனால் அமைச்சரவை பதவி விலக வேண்டும். ஸோ இரண்டு பாயிண்ட்டுமே கம்ப்ளீட்டாக சேமாக தான் இருக்குது. கடைசி பாயிண்ட்டு பாருங்கள், ஒன்பதாவது பாயிண்ட் பாருங்கள், குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது மறுக்கலாம், ஆனால் குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்ப இயலாது பண மசோதாவை பொறுத்த வரைக்கும், ரைட்டா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பண மசோதா, சாதாரண மசோதா இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு. இது வந்து 6 மார்க்கில் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க, அதனால் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் சாதாரண மசோதா பண மசோதான்ற ஒரு டாபிக் இருக்குது, அதுக்கான வித்தியாசம்தான் இங்கே நம்ம வந்து வேறுபாடுகள் தான் பார்த்துருக்கோம். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.